வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 7 வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு ஏற்கனவே சென்னைக்கு அருகே நகர்ந்து சென்று அதிக மழைப்பிடிப்பு வெள்ள பாதிப்பை எல்லாம் கொடுத்து ஆந்திராவிற்கு வெள்ளத்தை கொடுத்து தெலுங்கானாவின் கிழக்கு எல்லையோரமாக நகர்ந்து தற்பொழுது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநில எல்லையோரமாக முழுமையான ஒடிசாவின் வடக்கு பகுதிக்கு சென்று செயலிழக்கும். இது ஒரு புறம் இருக்க அது முற்றிலுமாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிவிட்டது. வரக்கூடிய மணி நேரங்களில் அது காற்று சுழற்சியாக மாறி முற்றிலுமாக செயலிழந்து விடும். இன்றைக்கு 8ஆம் தேதி முற்றிலும் அது காணா போயிடும். இதனிடையே புதிதாக ஒரு காற்று சுழற்சி ஏற்கனவே அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாகவே, அதாவது கடந்த ஒரு வாரமாக நீடிச்சிட்டு இருக்கு. இது தற்பொழுது அரபிக்கடலில் கேரளாவிற்கு சற்று அப்பால் லட்சத்தீவின் மீது வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம். ஆனால் கேரளாவுக்கு அப்பால் இருக்கும் பொழுது, லட்சத்தீவ் அருகே இருக்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. கேரளாவிற்கு மிக அருகில் வல்ல, ஆனால் லட்சத்தீவு அருகே இருந்து அது அப்படியே ஆண்டிக்ளாக்வைஸ் சுழலும் பொழுது காற்றை, நீராவியை சற்று விசிறி உள்ளே அனுப்பும். மேலும் வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக ஊடுருவி வந்து இது இருகாற்று இணைவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் தென் மாவட்ட பகுதிகளையும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். இதனிடையே தற்பொழுது இன்றைய வானிலையிலிருந்தே பார்ப்போம். இன்றைக்கு டிசம்பர் 7 வியாழக்கிழமை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பனிமூட்டம் காணப்படும். கடுமையான ஒரு மூடுபனி, அதாவது மூடுபனிலேயே தண்ணீர் அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமான நீர் உள்ள ஒரு மூடுபனியாக இன்றைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இருக்கும். காரணம் என்னென்னா, ஏற்கனவே கட்டுப்படுத்தி வைத்திருந்த வட இந்திய குளிரலையை, அதாவது இலங்கையை சுற்றி இழுத்து கொண்டு வந்த அந்த வட இந்திய குளிரலையை படிப்படியாக வட இந்தியாவிலிருந்து வருவதற்காக வரும் அமைப்பாக மாறிவிட்டது. தற்பொழுது சென்னையில் கூட நேற்றைக்கு வெயில் அடித்தது. மேகம் உருவாக சாதகம் இல்லாத சூழலில் காற்று குளிர்ந்து மழையாக பொழியாமல் அது பனியாக பொழியும். அதாவது மூன்று விதமாக இருக்கும் காற்று குளிர்ந்தால். காற்று குளிர்ந்தால் மேகமாக மாறும். சில நேரங்களில் அது மேகம் மழையாக மாறும். அதுக்கெல்லாம் காற்றுகளோட அந்த ரேஷியூ, அந்த வெப்ப காற்று குளிர் காற்றோட ரேஷியூ இருக்கும். காற்று குளிர்ந்து, அதாவது முதல்ல காற்று மேகம் உருவாக்க முடியாத சாதகம் சூழல் உருவாகும் பொழுது அது பனியாக பொழியும். அதுவும் தண்ணீர் பனியாக பொழியும். அடுத்தது மேகம் உருவாக சாதகம் மட்டும் ஏற்படும். சில நேரங்களில் மேகமே மழையாக மாறும் அளவிற்கு சாதகம் ஏற்படும். இவையெல்லாம் காற்றுகளோட இணைவு சாதகம் அமைப்பை பொறுத்து, செட்டிங்கை பொறுத்து அமையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய செட்டிங் பார்த்திங்கன்னா, வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையில் பனிப்பொழிவு, மூடுபனி, தண்ணீர் பனி, அதாவது அதிகமான ஒரு நீர் உள்ள தண்ணீர் மூடுபனி இருக்கிறது. அது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோரம் எல்லாமே இருக்குது. வடவுள் மாவட்டங்களுக்கும் அந்த மூடுபனி தொடர்கிறது. இதே நேரத்தில் அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடற்கரை நெருங்குற காரணத்தினால, கேரள கடற்கரை இல்லை, லட்சத்தீவு நெருங்க போகுது. கேரள கடற்கரைக்கு அது மழைக்கு சாதகமாக அமையும். இதனால் இன்றைக்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெயில் வந்ததுக்கப்புறம் வெப்பம் உயர்ந்தப்புறம் மழை இருக்கும். ஆனால் பரவலான மழை இல்லை. சென்னையில் கூட தூறலாம். அதுக்காக இது போய் மழைப்பொழிவையோ தண்ணீர் பெருக்கையோ ஏற்படுத்தாது. வானம் தூறல் போட்டால் அச்சப்பட வேண்டாம். வானம் கருத்தாலும் அச்சப்பட வேண்டாம். ஆகவே வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய மழையெல்லாம் சென்னைக்கு இல்லை. லேசான மழை, மிதமான மழை, சாதாரண மழையாக தான் இருக்குது. அதாவது ஒரு தூறலோ நனைக்கும் மழையோ தான் இருக்கும். அதனால் மேகம் கருத்தாலோ, தூறல் விழுந்தாலோ, லேசான மழை பெய்தாலோ அச்சப்பட வேண்டாம். இன்றைக்கு கூட தூறலாம். நேற்று இரவு கூட தூறல் விழுந்திருக்கும். அப்போ இன்றைக்கு கூட தூறலாம் நினைக்கலாம், இந்த வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு இன்றைக்கு எல்லா பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே தூறும் மதிய மாலையில். ஆனால் இதனால் ஒரு பெருசாக மழை பெய்திடாது. ஆனால் உள் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் எங்கேயாவது இன்றைக்கு மழை இருக்கலாம். தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கு. நாளை 8ஆம் தேதி ஷூர், தென் மாவட்டங்களுக்கு 100% உறுதி.
கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 100% நாளைக்கு 8ஆம் தேதி உறுதி. இதே ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் 100% உறுதி மழை இருக்கும். இதே பாலக்காட்டு கணவாய் உட்பட ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மடி கணவாய் பகுதிகளுக்கும் நாளை மழை பொழிவை கொடுக்கும். இதில் குறிப்பாக வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, பொள்ளாச்சி தெற்கு, உடுமலைப்பேட்டை தெற்கு, அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கேனா உடுமலைப்பேட்டையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். சார், ஏன் சார் உடுமலைப்பேட்டையை ஒதுக்குறீங்க? ஒதுக்கவில்லை. நீங்கள் நிறைய நாளைக்கே எதிர்பார்த்துடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தை. ஆனாலும் நாளை உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே போல் தாராபுரம் மற்றும் காமநாயக்கமலையம் நெகமம் போன்ற பகுதிகளுக்கும், கரூர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும், அதே போல் ஈரோடு மாவட்டம் மறந்துட்டேன், நேற்று ஈரோடு மாவட்டம், அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற பகுதிகளில் நல்ல மழை, நள்ளிரவில் இருந்து அதிகாலை வரைக்கும் மழை. காரணம் என்னென்னா, பாலக்காடு கலவையிலேருந்து ஒரு வடிந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, வடக்கிருந்து வரக்கூடிய இப்போ சென்னையில் பனிப்பொழிவு கொடுத்துக்கிட்டு இருக்க குளிர்காற்று, ரெண்டும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இணைந்து மழை பொழிவை ஏற்படுத்துகிறது. நேற்று நள்ளிரவில் அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற வடக்கு பகுதிகளில் ஈரோடு மாவட்டம் நல்ல மழை பொழிவு, நிறைய கனமழை பொழிவாக சில மணி நேரங்கள் நீடித்தது. இப்படி ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதே போல் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். அதாவது நாளையே நிறைய மழை பெய்யும் அப்படின்னு, நிறைய மழை பெய்யும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட மக்கள், நாளை மழை பெய்யும், நமக்கு ஒதுக்கலாம் அல்லது பெய்யலாம், அருகருகே பெய்யும், நமக்கும் பெய்யலாம் அல்லது ஒதுக்கிவிட்டு போகலாம், வரக்கூடிய 10ஆம் தேதிக்குள் ஒரு மழை பெய்யும், பெய்யும் இடத்துல ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக இருக்கும். இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பெரிதான ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்காது. தூரலோ சாரலோ இருக்கலாம், ஆனால் வெள்ளம் பாதித்த, தற்பொழுது வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் வரக்கூடிய அரபிக்கடல் நிகழ்வு காரணமாக மழை இருக்கும் என்ற நினைவுடன் இருங்கள். அப்போ என்ன சொல்லணும், அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது, பெய்யலாம் ஒதுக்கலாம், பெய்யும் இடத்துல கனமாக பெய்யும், அருகருகே பெய்யும், அருகருகே ஒதுக்கும், இந்த மனநிலையுடன் இருந்தால் பெய்தாலும் ஒதுக்கினாலும் மன நிம்மதி இருக்கும். என்ன சார் மறுபடியும் ஒதுக்குங்கிறீங்க, மழை பெய்யும்னீங்க, இப்போ பெய்யாதுங்கிறீங்க, உங்களுக்குள்ளே கேள்விகள் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இப்போ இருக்கிற நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வு, நேரடியாக தமிழ்நாடு ஊடாக கடக்கும் நிகழ்வு அல்ல. அரபிக்கடலில் இருந்து கொண்டு காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு சாதகம் ஏற்படுத்த போகிறது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும். சார் எப்போ சார் எனக்கு மழை பெய்யும்? அதுக்கும் கேள்வி இருக்குது பதில். நான் இதை சொல்கிறேன்னு சென்னை மக்கள் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம். பெருசாக இப்போ உங்களுக்கு சென்னைக்கு மழை இல்லை, தூரலாம் சாரல, தூரலாம் லேசாக நினைக்கலாம், அப்படிப்பட்ட மழை தான் 15ஆம் தேதி வரை இருக்குது. இப்போ 10ஆம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தென்கோடி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில். இது வங்கக்கடலில் அந்தமான் பகுதியில் 8ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து, அது இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதிக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் அதிக மழை பொழிவை கொடுக்கும். அந்த நேரத்தில் வட இந்திய குளிரலையோட தாக்கம் கொஞ்சம் இடைக்கால இடையூறாக இருக்கும். இதன் காரணமாக மழை பொழிவு வடவுள் மாவட்டங்கள்லையும் பிற மாவட்டங்கள்லையும் பெரிதாக உடனடியாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் மழை இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய எதிர்பார்த்துறீங்க, எதிர்பார்த்து ஏமாற்றம் கிடைக்கும் பொழுதே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இதுவும் பெய்யலை, இதுவும் பெய்யலை, இது பெய்யாது அப்படிங்கிற மனநிலையில் அன்றைக்கு முழக்கம் உங்களை பொழுது போக்குறீங்க. அடுத்த மழை வந்து உங்களை திருப்திப்படுத்துகிற வரைக்கும் மனவேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட மனவேதனை மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரையும் சுற்றத்தாரையும் எல்லாரையுமே மனவேதனைப்படுத்துறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிகழ்வு பொங்கல் வரை இருக்கிறது. ஜனவரியிலும் ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருக்கோம், டிசம்பர் 20 வரைக்கும் தான் அதிக மழைன்னு சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னோம், டிசம்பர் 20 வரைக்கும்னு சொன்னோம். அப்புறம் ஜனவரி 3 வரைக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஜனவரியிலையும் மழை தொடர வாய்ப்பு இருக்குது. வட இந்திய குளிரலை அவ்வப்பொழுது அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கும். அது திசை மாறும் பொழுது கண்டிப்பாக மழை முன்னேறி வரும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 15ஆம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு தாழ்வு பகுதியாகி முன்னேறி வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து நம்ம சொன்னோம்னா, இந்த 18, 19, 20 வரைக்கும்
மழைப்பிடிப்பை கொடுக்கும். அடுத்தது 23rd ஒரு நிகழ்வு, அது நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரக்கூடிய வலுவான நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் வரக்கூடியது நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். அந்த மழைப்பிடிவுக்கு பின்னாடியும் ஒரு ஜனவரியில் ஜனவரி 10 மேலே ஜனவரி 20 ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக மழைப்பொழிவு இருக்கிறது. இப்பொழுதைக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அரபிக்கடல் நிகழ்வால் பெறக்கூடிய மழைப்பொழிவை இன்றைக்கு ஒரு சில இடங்கள்லையும், நாளைக்கு சற்று கூடுதல் இடங்கள்லையும், சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இப்போ கிடையாது, 15 மேலே தான், அதுவும் உடனே பெருசாக இருக்காது, தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வெள்ள பாதித்த பகுதிகள் தவிர்த்து பிற பகுதிகளில் வரக்கூடிய 15 ஆங்காங்கே இருக்கும். சென்னைக்கும் மழை இருந்தாலும் அச்சப்பட வேண்டாம், லேசான மழையாக தூறல் மழையாக நினைக்கும் மழையாக இருக்கும், அதுவும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும், பெருசாக தொடர்ந்தும் பெய்யாது, அப்படியே ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு போகும், அதனால் பயப்பட வேண்டாம். பிற மாவட்டங்களுக்கு மழை இருக்கும், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை இருக்குது 8, 9, 10 அப்புறம் 11, 12, 13 வங்கக்கடல் நிகழ்வாலை இருக்குது. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். வலுவான நிகழ்வு என்பது 15ஆம் தேதிக்கு மேல் வலுவான நிகழ்வு 15லேருந்து 20 நெருங்கி வருது. அடுத்தது 20லேருந்து 23 ஒன்று, அடுத்தது பார்த்திங்கன்னா 26லேருந்து 30 ஒன்று, அடுத்தது ஜனவரி 3 அதாவது 2, 3, 4, 5, 6 அடுத்தது ஜனவரி 10லேருந்து 20 ஓரிரு நாட்கள் அது நிகழ்வு உருவாகும். அப்போ போய் அது வருதுன்னு ஒரு மிரட்டலை கொடுப்பாங்க, வந்துட்டு ஒரு மிரட்டல், அவன் வந்து ஒரு 2 மழை பெஞ்சிட்டு அப்புறம் போ, அப்படிப்பட்ட மழை. ஆகவே பெரிய அளவிலே நீங்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்று தான் நான் சொல்கிறேன். ஆனால் மழை இருக்குது, அதாவது இப்பொழுதைக்கு சென்னை வெள்ளம், அவர்களுக்கு மழையை கண்டால் அச்சம் ஏற்படுகிறது. கண்டிப்பாக அவர்களோடு இணைந்து நாமும் அவர்களுக்காக பிரார்த்திப்போம், அவர்களுக்கு ஒரு விரைவிலே இயல்பு வாழ்க்கை திரும்பவும் நாம் கொடுப்போம். இயற்கை மிகவும் கடுமையான ஒரு பேரிடர், இதில் நாம் அவர்களுக்கு துணை நிற்போம், ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை தான் இந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து மழை இருக்கிறது, பொறுமை காக்க வேண்டும். மழை இல்லாத பகுதிகள் டெல்டா, தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் எல்லாமே இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு மேலே எனக்கு இப்போ நம்பிக்கை கொடுப்பது இவ்வளோ தான் முடியும், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. சென்னை மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதை தான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.